वेलकम बैक टू कई प्लस किचन। कई प्लस किचन स्पेशल रेडी पड़े रेस्टारेंट टेस्ट कुड़ मारी डिशसूँ पड़ रहा अंत वह इनकी नम्बर पाकपो फ्रेड फिश करी मीन परीच तुरंत ग्रेविया पड़ेदा इनकी पाकपर मुका को कणाड़ी पा मीन सुचर मंजल कल उप से ना ऊरा वे सुनि और टी स्पून अल्व मिगू அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் மசாலா எல்லா பக்கமும் பரப்பல நல்லா mix பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் மாரினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூடி வச்சு மூடி அரை மணி நேரம் வச்சுக்கலாம் pan ஹீட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கறோம் और नाल का मिग ड्रै रोस्ट पाकल इधर मुपद सेकंड वर पड़ों और पत्ल पल पूल सेतकल रे निषं मीडियम फैर वरते आर वचिकल मीन शालो फ्रे पड़ा आयिल विट पड़ो मीन अरे मण नेर ना मैरीेट आज फ्रे पड़ा पिछे इतमी वे रे निषं ओर सैडम इत सैड रे निषं तिरपी अद निषं फ्रे पड़ी एड़कल आर वे पू जीरक मिग वाला मिक्स सेक मिक्सि जार इतकूँ मूणु पचम आड पड़ी कोर्स अरेचिको टी स्पून अल्व मिगू टी स्पून अल्व धनिया तूल अरे टी स्पून अल्व मंजल तूल से ना अरेचिकल कुछ तीर नई पेस्ट अरे मसाल अरेच निकाय चिंका अलव पुलिया सुड़ी अरे एम एल अल्वक जूस एड़को इधर पदनेंज चयम तनी विड़ मिक्स अरे वो चिना वंगयटी रे मीडियम सईज परिये वंगयम इतमी अरेको मीन परीती वो அடுத்ததா ஒரு 60 ml அளவுக்கு திக் தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் பால் எடுத்து தனியா வச்சிருக்கோம் இப்போ மெயின் process-அ பார்க்கலாம் பொரிச்சு எடுத்த அதே pan-லயும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமா உளுத்தம் பருப்பு ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம் இத சேர்த்துக்கலாம் கடுகு பொரியவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்ததா அரைச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் இத சேர்த்து ஒரு 7 ல இருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃபயர்ல வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல பச்சை வாசனை போற மாதிரி வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு அரோமா கிடைக்குது இந்த நேரத்துல வறுத்து அரைச்சு வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல பச்சை வாசனை போய் ஆயில் பிரிஞ்சு வர வரையும் மீடியம் ஃபயர்லயே வதக்கலாம் அதுக்கு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஆகும் மசாலா நல்ல வெந்து பச்சை வாசனை போயிடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் புளியோட பச்சை வாசனை போட்டும் இந்த ஸ்டேஜ்ல கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறோம் இப்போ 5 நிமிஷம் ஆயிருச்சு புளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கறோம் கிரேவிக்கு உங்க மீனோட அளவுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மிக்ஸி ஜார் கலவுன தண்ணியும் இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டும் ग्रेवी ना कोई वं स्टेज नम्बर फिश आड पड़ा वरत व मीन सेता इधर रे निषं ना कुटो तिर अड़ पक रे निषं कुमें अड़ सैड टर्न पड़ी विडो रे निषं आचर तिकान तेजा पा आड पड़ी रोम सेकाम और अबदे अरुदल मीडियम फैर इधर अंज निषं ना कुटो मूड़ वे குக் பண்ணிக்கலாம் இப்ப தேங்காய் பால் விட்டு 5 நிமிஷம் ஆயிருச்சு மல்லி தழை கொஞ்சமா தூவி இத ஒரு 2 நிமிஷம் திரும்ப வேக விடலாம் இப்ப நம்மளோட பொரிச்ச ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் என்ன வியூவர்ஸ் இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள பாருங்க கை ப்ளஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க Keep watching Kai Plus Kitchen. Thank you.